வெல்கம் டு ஹெச்டிஏஎஸ் யூடியூப் சேனல். இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கும் வேகமா அப்லோட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெம்பரா ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் 21ல ஆன்சர் இன் அ சென்டென்ஸ் தேர்ட் குவெஸ்டினும் ஃபிஃப்த் குவெஸ்டினும் பார்க்க போறோம் பயாலஜியில. So third question, what are the contributing factors for obesity? Obesity na udal parumala irukirathu. So gunda irukranga solluvaangala, so adhu dhaan obesity. Adukku contributing factors enna enna kaaranangal vandu adukku contribute pannudhu, adukku pangalikkudhu. So romba simple ah enna enna kaaranangal nal nadakkudhu. Answer page number 308 la irukku. Obesity is due to genetic factors, physical inactivity, eating habits, adha overeating அண்ட் எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒன்னொன்று என்னென்னு பார்க்கலாம். ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் அதாவது குடும்பத்தில் யாருக்காவது இருந்ததுன்னா அதன் மூலமாகவும் மற்றவங்களுக்கு வரும். ஸோ பரம்பரை பரம்பரையாக வர்றதுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அதுதான் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஸோ எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் உடம்புக்கு வேலையே கொடுக்காமல் இருக்கிறது தான் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டினா வேலை கொடுக்குறது, இன்ஆக்டிவிட்டினா அதுக்கு ஆப்போசிட் வேலை கொடுக்காமல் இருக்கிறது. ஈட்டிங் ஹேபிட்ஸ் நம்ம சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் தப்பாக இருக்கிறது, அதிகமாக சாப்பிட்றது, நம்ம உடம்புக்கு தேவையானதை விட்டுட்டு அதை விட அதிகமாக சாப்பிட்றதுன்னு அர்த்தம். கடைசியாக எண்டோக்ரைன் ஃபேக்டர்ஸ். எண்டோக்ரைன்னா கிளான்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சுரப்பிகள். உடம்புல வந்து சுரப்பிகள் இருக்கும், அதுலேருந்து ஹார்மோன்கள்லாம் சுரக்கும். அது சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் நடந்ததுன்னா அதுவும் ஒபிசிட்டிக்கு காரணங்கள்லாம் அமையும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் குவெஸ்டின், வாட் இஸ் மெட்டாஸ்டாசிஸ்? பேஜ் நம்பர் 309 இதுக்கான ஆன்சர் இருக்கு. The cancerous cells migrate to distant parts of the body and affect new tissues. So, cancer சம்மந்தமானது தான் மெட்டாஸ்டாசிஸ். கேன்சர் பாதிப்புடைய செல்கள், இப்போ உடம்புல இருக்க செல்ஸ்லாம் சில செல்ஸ் வந்து கேன்சர் வந்து பாதிச்சிருக்கும். அந்த செல்ஸ் என்ன பண்ணோம்னா மைக்ரேட் பண்ணும் உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. டிஸ்டன்ட் பார்ட்ஸ்னா டிஸ்டன்ட்னா ரொம்ப தூரமான இடத்துக்குலாம் போகும். ஸோ இப்போ உடம்புல அந்த கேன்சர் செல்லுக்கு பக்கத்தில் இருக்க செல் மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள தூரமாக இருக்கிற இடத்துக்கும் அந்த செல் வந்து பரவி மைக்ரேட் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த பார்ட்டை அஃபெக்ட் பண்ணும். அந்த பார்ட் ஆஃப் த பாடியை அஃபெக்ட் பண்ணிட்டு நியூ டிஷ்யூஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ உடம்புல உள்ள புது புது இடங்கள்லாம் அஃபெக்ட் பண்ணும், புது புது ஆர்கன்லாம் அஃபெக்ட் பண்ணுன்றது தான் இங்கே பாயிண்ட். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு மெட்டாஸ்டாசிஸ். அதுக்கு நேம் தான் மெட்டாஸ்டாசிஸ். கேன்சர் செல்லு அந்த செல் வந்து பக்கத்தில் இருக்கிற செல்லெல்லாம் மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்க எல்லா செல்லு ரொம்ப தூரத்தில் இருக்க எட்டை இருக்கிற செல்லையும் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் மெட்டாஸ்டாசிஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. த ஃப்ரீக்வெண்ட் சைட்ஸ் ஆஃப் மெட்டாஸ்டாசிஸ், அதாவது மெட்டாஸ்டாசிஸ் எந்தெந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணோம்னா, ஸோ ரொம்ப பரவலாக நம்ம எது எதெல்லாம் பார்க்கலாம்னா லங்ஸ், நுரையீரல், போன்ஸ் எலும்புகள், லிவர், கல்லீரல், ஸ்கின்னு தோல்லையும் ஏற்படும், பிரெயின் மூளையிலையும் ஏற்படும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடம்புல எந்த இடத்துல வேணாலும் இது ஏற்படும்ன்றது தான் மெட்டாஸ்டாசிஸ் குறிக்குது. இது வரைக்கும் எழுதுனால டெஃபினேஷன் போதும், இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன் எந்தெந்த இடம்ன்றது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.